ஜென்ரேஷனில் குழந்தைங்கிலிருந்து பெரியவங்க வரையும் நிறைய பாதிக்கப்படுறது அல்சர் தான். அந்த அல்சர் வர்றதுக்கான ரீசன் என்ன, அதுக்கான சொல்யூஷனை அதுதான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம பாடியில் அல்சர் ப்ராப்ளம், அதாவது குடல் புண், இது வந்தாவே நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் பாடியில் தெரியும்னா, நெஞ்சு பகுதியெல்லாம் ஒரே எரிச்சலாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம எதுவும் சாப்பிடாத முன்னாடியே நமக்கு புளி ஏப்பமாக வரும், சாப்பிட்ட மாதிரி ஒரே வாமிட்டிங் சென்சஸ் கூட இருக்கும். அது மட்டும் இல்லை, பசி நிறைய இருக்கும், ஸோ சாப்பிடவே முடியாது. லைட்டாக சாப்பிட்டா கூட வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் பட் பசிக்கிற மாதிரியே நமக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளால் என்ன பண்ண முடியாது, ரொம்ப தூரம் நடக்கக்கூட முடியாது. அடி வயிறெல்லாம் என்ன பண்ணோம், ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே முள்ளு குத்துற மாதிரி ஒரே பெயினாக இருக்கும். ஸோ இது எல்லாமே எதனாலனா அல்சரால் தான். இந்த அல்சர் அது எப்படி தான் நம்ம பாடிக்குள்ளே உண்டாகுது அப்படின்றத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த அல்சர் வரத்துக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம தான். ஏன்னா நம்ம குடலில் தான் ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் பெப்சைன் என்னும் என்சைமும் சேர்ந்து தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை எல்லாமே ஜீர்ண சக்தி பண்ணுறது. நம்ம கரெக்டான டைமுக்கு சாப்பிடாத போது இது என்ன பண்ணோம், நம்ம குடலில் இருக்க தசைகளை என்ன பண்ணோம், அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதனாலே நமக்கு 85% அல்சர் வருது. ஸோ அதிகமாக புளிப்பு மிகுந்த உணவுகளையும் மசாலா மிகுந்த உணவுகளையும் நம்ம எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லை, மோஸ்ட்லி ஃப்ரை பண்ண ஐட்டம் நிறைய சாப்பிடும்போது நம்ம குடலில் அது ஜீரண சக்தி கம்மியாக இருக்கும். ஸோ இதனால் நமக்கு என்ன பண்ணுது, குடல் சதைகளை காயமாகுது. அந்த காயத்தை தான் நம்ம அல்சர்னு சொல்கிறோம். மோஸ்ட்லி இந்த அல்சர் ஏற்பட காரணம் என்னென்னா, நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி டீ காஃபி கூல்ட்ரிங்க்ஸு இதெல்லாம் எடுத்துக்கிறது. இதோடு மட்டும் இல்லைங்க, நிறைய பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். முக்கியமாக சொல்லப்போனால் இந்த ஆஸ்பிரின், ஃப்ளூபன், இந்த மாதிரி பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் ரெகுலர் பேஸில் நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களா, அப்போது உங்களுக்கு கண்டினியூவாக என்ன ஆகும், வயிறெல்லாம் புண்ணாகிடும். உங்கள் வலிக்காக டேப்லெட் எடுத்து உங்கள் வயிற்றையும் சேர்த்து என்ன பண்ணிக்கிறீங்க, புண்ணாக்கிக்கிங்க. நமக்கு குடல் சீராக இயங்கினா, நம்ம குடல் பகுதியை ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே நம்ம பாடிக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் எல்லா செல்களுக்கும் ஃபார்ம் ஆகும். நம்ம குடலே புண்ணாகி அதுவே ஜீர்ணசக்தி ஆகாமல் நம்ம பாடிக்கு எந்த ஒரு நியூட்ரிஷனும் போகாத போது நமக்கு நிறைய ப்ராப்ளம் இன்டெலும் உருவாகும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம வயிறு பகுதியும் குடல் பகுதியும் சுத்தமாக வச்சுக்கணும். ஸோ புண்ணு இல்லாமல் இருந்தால் தான், அல்சர் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே ஜீர்ணசக்தியாகி நம்ம பாடிக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் நம்ம பாடியில் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போனா தான் நம்மளுடைய உடல் கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கும். குடல் பகுதியை ஆரோக்கியமாக வச்சுனாவே நம்ம பாடி ஹெல்த்து கண்டிப்பாக சரியாக இருக்கும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, கரெக்டான தூக்கம் இருக்கணும், அதுக்கப்புறம் எப்பயுமே உங்கள் குடல் பகுதியை மென்மையாக வச்சுருக்கு, சீக்கிரமாக ஜீர்ணசக்தி ஆகக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லை, அதிகமான டேப்லெட் இன்டேக் பண்ணிக்கிறத குறைச்சிக்கணும். ஏன்னா அந்த டேப்லெட் என்ன பண்ணுன்னா, உங்கள் மியூக்கல்ஸ் சவ்வை என்ன பண்ணணும், தின்னுடும். ஸோ இதனாலேயே அதிகப்படியான அல்சர் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் எப்பவுமே என்ன பண்ணணும், படபடப்பாகவும் ரொம்பவும் மனக்கவலையோடையும் இருக்கவே கூடாது, உங்களை எப்பயுமே ஹாப்பியாக வச்சுக்கணும். ஸோ இதை எல்லாமே நீங்கள் பண்ணிட்டு வந்தோன்னா உங்களுக்கு அல்சரே வராது. ஸோ இது மட்டும் இல்லை, நீங்கள் அல்சர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, எதுவும் சாப்பிட முடியலையா, அப்போது நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் இருக்க ஒரு அமேசிங்கான ஃபுட்டுன்னு தான் சொல்லலாம், ஆலோ கான்சன்ட்ரேட். இது லிக்விட் ஃபார்மில், டெய்லி பேஸில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணும்போது கன்ஃபார்ம் உங்களுக்கு அல்சர் க்யூர் ஆகி நீங்கள் ஒரு நல்ல நியூட்ரிஷன் பீப்புளாக இருப்பீங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இதை எடுத்து நல்ல ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணுமா, டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களை கைட் பண்ணிக்கிறேன். இதை பற்றி டவுட் மட்டும் இல்லை, உங்களுக்கு வேறு டீட்டெயில்ஸ் வேணாலும் என்னையை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பாய் பாய், பாய் விவர்ஸ்.